வெல்கம் டு டிராபிக் டாக்கிங் சார். இன்னைக்கு நம்ம திரை விமர்சன விஷயில என்ன படத்தை பத்தி பார்க்க வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோட். நோட் இந்த கதையை பத்தி பாத்தீங்கன்னா, நம்ம கேரக்டர்ஸ் நாலு பேர் வந்து நார்மலா காலேஜ் போறதும் ஆபீஸ் போறதும் போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க கொரோனாவால. அவங்க இருந்த ஹாஸ்டலும் சரி, அவங்க இருந்த ரெண்டுக்கும் வீடும் சரி, டேய் உசுரோட ஊருக்கு பேசுறா சொல்லிட்டு துரத்தி விட்டாரு. அந்த நாலு பேரும் பார்த்தா கசின்ஸ். கடைசியா என்ன பண்றாங்க, அவங்க போக இடம் இல்லாம லாஸ்டா ஒரு பேச்சுலர் ரூம்ல தங்க வேண்டிய ஒரு நிலைமை. எல்லாரும் வந்து தங்குறாங்க, இ பாஸ் கிடைக்கிற வரைக்கும் அங்க தங்குறாங்க. அங்க அது என்ன மாதிரி வீடுன்னு தெரியல. அப்பப்போ வந்து மேல இருந்து ஒரு பேப்பர் உள்ளது, அந்த பேப்பர்ல பார்த்தா ஏதோ ஒரு குறியீடு இருக்கு. ரெண்டு பேர் அந்த நாலு பேரும் ஒன்றும் புரியல. கடைசியா அந்த குறியீடை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பசில் மாதிரி கண்டுபிடிச்சாங்களா, லாஸ்டா அந்த வீட்டுல இருந்து உயிரோட வெளில போனாங்களா, இல்ல அந்த வீட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறதா இந்த கதை. இந்த கதையை பத்தி பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் சொல்லணும்னா, முதல்ல பாசிட்டிவ் சொல்லணும்னா, இவங்க எடுத்த இந்த ஸ்கிரிப்ட் நார்மலா ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஓப்பனிங்ல ஒரு ஹீரோ வருவாரு, அப்படி ஒரு சினிமா பாட்டு போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் பார்த்தா வந்து ஒரு கருத்து சொல்றன்ற பேர்ல ஒரு கருத்து சொல்லிட்டு கடைசியா வந்து இல்ல ஒரு காமெடி ஸ்கிரிப்டா இருக்கும் முடிஞ்சிடும். ஆனா இவங்க எடுத்த ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஸ்கிரிப்ட். ஏன்னா இந்த மாதிரி மிஸ்ட்ரி படம் எல்லாம் என்னன்னா, கரெக்டா அந்த ஸ்டோரி இருந்தாலும் வந்து இந்த ஸ்கிரீன் பிளே ரொம்ப கரெக்டா இருக்கும். ஏன்னா ஸ்கிரீன் பிளே லைட்டா மிஸ் ஆச்சாலும் நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. இவங்க அந்த விஷயத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். அது மட்டும் இப்ப அந்த நெகட்டிவ் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்னா, இந்த ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஏன்னா இதோ ஒரு மொக்கப்பாமா அப்படின்ற மாதிரி லைட்டா இந்த வீட்டுல போய் மாட்டு வாங்கி பாருங்க. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னடா அது அப்படின்ற மாதிரி தோணும். அந்த பேப்பர் உழுது இந்த மூமெண்ட்ல இருந்து அப்படியே படம் வந்து தேக்கி லிஃப்ட் ஆகி பயங்கரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம கடைசியில பாத்தீங்கன்னா வந்து ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, ஸ்கிரிப்ட வந்து லாஸ்டா ஏதோ லைட்டா அவங்க கரெக்டா இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், பட்டு புட்டுன்னு ஏதோ லைட்டா காமிச்சு இருந்துச்ச மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எவ்வளவுதான் இதுல வந்து மைனஸ் சொன்னாலும், உடனே ஒன்று சொல்லணும், இது வந்து முற்றிலும் வந்து போன்ல எடுத்துருக்காங்க. போன்ல எடுத்துட்டு போன்ல எடிட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் போதுமே, இந்த குவாலிட்டியும் சரி, இந்த மாதிரி குவான்டிட்டியும் சரி, எல்லாத்தையும் இந்த நெகட்டிவ்ஸே நம்ம அடிச்சிருந்த மாதிரி ஒரே பாசிட்டிவ் போன்ல எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்க ஸ்கிரிப்டா எழுதி இந்த இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட 1.5 hour 1 hour எடுத்து முடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. 1 hour வந்து நம்மளால 1 hour என்ன பண்ண முடியும், நீங்க சொல்லுங்க பாக்கலாம். ஒரு படத்தோட இன்டர்வியூமா உங்களை பார்க்க முடியுமா? ஆனா வந்து இவங்க வந்து ஃபுல் படத்துமே எடுத்து வச்சிருக்காங்க 1 hour. அது மட்டும் இல்லாம வந்து ஒரு சமயத்துக்கு மேல நம்மளே அடுத்து என்ன நடக்குமோ அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, நம்ம பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு படத்தை ரிவ்யூ எடுத்து போட்டு டேய் இந்த படம் நல்லா இருந்தா போய் தியேட்டர்ல பாருங்க அப்படின்னு சொன்னா காசு யாரு உங்க அப்பையும் கொடுப்பானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சரி அதையாச்சும் விடுவான், அதே சுட்டே சரி, இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கு பாருங்க, நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் சொல்லிட்டு, அதுல ஏதாச்சும் ஒரு நல்ல படம் இருக்கா அதையாச்சும் போய் பாரு அப்படின்னா அக்கௌண்ட் தெரியா இல்ல அக்கௌண்ட் நீயா காசு கட்டுவ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பசங்களுக்கும் இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா இது வந்து யூடியூப்ல தாங்க இருக்கு, கீழே கூட லிங்க் இருக்கு, நீங்க கன்ஃபார்ம் பாருங்க. ஏன்னா இதுக்கு காசும் கட்ட தேவையில்ல, நம்ம குவாரண்டைன்ல வெட்டியாதான் இருக்கும் தெரியும். அதனால கன்ஃபார்மா இந்த படத்தை பாருங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானர் ஃபிலிம் இது. இந்த படத்தை எடுத்த டீமுக்கும் இந்த படமும் வெற்றி பெறத்துக்கு டிராபிக் லைட் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் டிராபிக் லைட் டீம் சார்பாகவும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட லிங்க் வந்து கீழே இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கன்ஃபார்ம் போய் பாருங்க. மற்றும் நம்ம டிராபிக் லைட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.